தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அண்ணாமலை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக பேசி வருகிறார். இன்னும் பல ஆதாரங்களை வெளியிடப் போவதாக அவர் அறிவிப்புகளையும் அவ்வப்போது செய்து வருகிறார். ஆனால் அறநிலையத்துறை என்பது என்ன, அதன் உள்ளே இருக்கும் விவரங்கள் என்ன என்பது பற்றி அண்ணாமலைக்கு பாடம் நடத்தியிருக்கிறார் சமய சொற்பொழிவாளர், இந்து மத பற்றாளர், தொடர்ந்து இந்து சமய மக்களுக்காக குரல் கொடுத்து வருபவருமான சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவர்கள். அண்ணாமலை முன்வைத்த பல்வேறு விஷயங்களுக்கு நெற்றியடியாக பதில் தந்திருக்கிறார் சுகி சிவம். அவர் சொன்ன பதில் என்ன, அறநிலையத்துறையில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது, அது மக்களுக்காக இருக்கிறதா அல்லது மக்களின் பணத்தை சுரண்டுகிறதா என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. இந்து சமய அறநிலையத்துறை என்பது தமிழ்நாட்டில் தற்போது உருவாக்கப்பட்டது அல்ல. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இந்தியா முழுவதும் சமய அறநிலையத்துறைகளுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பிறகும் கூட இந்து சமய அறநிலையத்துறை என்னும் பெயரிலும் வக்பு வாரியங்கள் என்னும் பெயரிலும் இன்னமும் கூட சமய நிறுவனங்களினுடைய நிர்வாகத்தை செய்வதற்கு அரசு அலுவலர்களை நியமித்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சில பிஜேபியினர் இப்போது திமுக அரசு வந்த பிறகுதான் அறநிலையத்துறை என்ற ஒன்று இருப்பதைப் போலவும் அவர்கள்தான் இந்த அறநிலையத்துறை உருவாக்கியது போலவும் பேசி வருகிறார்கள். உண்மையில் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது யார் காலத்தில் என்னும் குறைந்தபட்ச அறிவாவது இருக்கிறதா என்னும் கேள்வியைத்தான் சுகி சிவம் எழுப்பியிருக்கிறார். அறநிலையத்துறை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், தீவிர மதப்பற்றாளர், நாத்திக இயக்கங்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருந்தவருமான திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது அவர் ஆற்றிய உரையின் சில பகுதிகளையும் எடுத்து விளக்கியிருக்கிறார் சுகி சிவம். தமிழ்நாட்டில் கோவில்கள் எல்லா காலங்களிலும் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கின்றன. பல்வேறு மன்னர்களின் காலத்திலும் பாளையக்காரர்களின் காலத்திலும் மக்களின் வரிப்பணத்திலிருந்து பெரும்பெரும் கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டன. அந்த கோவில்களை இப்போது அறநிலையத்துறை நிர்வகித்து வருகிறது. ஆனால் இதற்கு முன்பு என்ன நடந்தது, எதனால் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது என்பதை ஓமந்தூரார் தன்னுடைய உரையில் தெளிவுபடுத்தி பேசியிருப்பதை சுகி சிவம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள், அன்றைய மதராஸ் மாகாணத்தில் இருந்த கோவில்களில் எல்லாம் கோடிக்கணக்கான நகைகள் குவிந்திருந்தன. பல்வேறு சொத்துக்கள் கோவில்களுக்கு சொந்தமாக இருந்தன. ஆனால் அந்த கோவில்களை நிர்வாகம் செய்து வந்த அந்தந்த ஊரை சேர்ந்த சில பண்ணையார்களும் சில தொழில் அதிபர்களும் சில பணக்காரர்களும் சில கோடீஸ்வரர்களும் தொடர்ந்து அந்த கோவிலின் சொத்துக்களை சுரண்டி இருக்கிறார்கள். அந்த கோவிலில் இருந்த நகைகளை எல்லாம் தங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கும் தங்களுக்கு பரிச்சயமானவர்களுக்கும் அல்லது தங்களின் இச்சைகளுக்கு இணங்குபவர்களுக்கும் அந்த நகைகளை எல்லாம் தாரைவார்த்து கொடுத்திருக்கிறார்கள். கோவிலை கோவிலாக நடத்தாமல் அங்கிருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் எப்படியாவது கும்மாளமிட்டு அழிப்பது என்னும் நோக்கில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் அறநிலையத்துறை சட்டம் உருவாக்கப்படுகிறது என்று பேசியிருக்கிறார் ஓமந்தூர் ராமசாமியார். கோவில்களில் இருக்கக்கூடிய நகைகள் மட்டுமல்ல, கருவறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், மூலவர் சிலைகள், உற்சவர் சிலைகள் என்று கடவுளின் சிலைகள் எல்லாம் பெருமளவில் திருடப்பட்டிருக்கின்றன. இந்த திருட்டுக்களை எல்லாம் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்ததாக சான்றுகள் இல்லை. மாறாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்களும் அந்த கோயிலை சுரண்டி கொடுத்த தனவந்தர்களும் அந்த செயலில் ஈடுபட்டதாக தரவுகள் நிறையவே இருக்கின்றன என்பதை கூட சுகி சிவம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இனாம் என்னும் பெயரில் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் யாரோ ஒருவரின் பெயருக்கு எழுதி தருவது, அவருக்கு எழுதி தந்த பிறகு அதனை தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்வது, இப்படி கோவில் நிலங்களை அந்த காலத்திலேயே ரியல் எஸ்டேட் செய்து தங்களுடைய சொந்த நலன்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த பணக்காரர்கள். அவர்களின் கையில் இந்த கோயிலை ஒப்படைக்க சொல்கிறாரா அண்ணாமலை என்னும் காட்டமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மன்னர்கள் கோவிலை கட்டினார்கள், மன்னர்கள் கட்டிய கோவிலை நிர்வகிப்பதற்கு யார் தகுதியுடையவர்கள்? மன்னர்களுக்கு சமமாக இன்றைக்கு இருப்பது அரசுகள். அந்த அரசுகள் தானே அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும். மாறாக அந்த கோவிலின் குருக்களிடமோ சிப்பந்திகளிடமோ அல்லது அந்த ஊரை சேர்ந்த ஏதோ ஒரு பணக்காரரிடமோ கோவிலை ஒப்படைப்பது எப்படி சரியானதாக இருக்கும்? ஒருவேளை இன்றைக்கு மன்னராட்சி முறை தொடர்ந்திருந்தால்
அந்த மன்னர் இந்த கோவில்களை எல்லாம் யாரோ ஒரு தனியார் முதலாளிக்கு எழுதி வைத்து விடுவாரா? அது தன்னுடைய சொத்து என்று அரசின் கீழ்தான் இருக்கும் என்று சொல்ல மாட்டாரா? அதேதான் இன்றைய நிலையும் கூட. மன்னர்கள் கட்டிய கோவில்கள் அரசுக்கு சொந்தமானது. அந்த கோவில்களை ஒரு காலத்திலும் தனியாருக்கு எழுதி கொடுக்க முடியாது என்று சுகிசிவம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சிலர் சுகிசிவத்தை பற்றி கூட கேள்வி எழுப்பலாம். சுகிசிவம் 40 ஆண்டுகளாக சமய சொற்பொழிவு ஆற்றி வருபவர். சமய சொற்பொழிவு என்றால் எந்த சமயத்திற்கோ அல்ல, இந்து சமய சொற்பொழிவு ஆற்றி வருபவர். இந்து சமய மறுமலர்ச்சிக்கான பேச்சாளர்களில் ஒருவராக அறியப்படுபவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெங்கும் தன்னுடைய சொற்பொழிவுகளின் மூலமாக இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய நற்கருத்துக்களை எடுத்துச் சொல்பவராக அறியப்படுபவர் சுகிசிவம். அந்த சுகிசிவம் சொல்கிறார், அண்ணாமலை கூறுவது தவறு. இந்து சமய கோவில்கள் எல்லாம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்கப்படும். அப்போதுதான் மக்களின் மனம் உண்மையில் கோவிலுக்கும் மக்களுக்கும் செலவழிக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மக்களுக்கு இதில் எங்கிருந்து செலவழிக்கப்படுகிறது? கோவிலில் அதிகாரிகள் தானே எடுத்து சுரண்டுகிறார்கள் என்பதுதான் அண்ணாமலை முன்வைக்கும் கேள்வி. அதற்கும் தெளிவாக தன்னுடைய பதிலை பதிவு செய்திருக்கிறார். திருவண்ணாமலையில் ஜோதி தரிசனம் காண்பதற்காக அந்த ஒரு நாளில் மட்டும் 37 லட்சம் பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அந்த 37 லட்சம் பக்தர்கள் வருகை தரும் பொழுது எந்த விதமான சட்ட ஒழுங்கு சீர்குலைவும் இல்லாமல், எந்த அசம்பாவிதங்களும் இல்லாமல், யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் பாதுகாப்பது அரசாங்கம் தானே? இதனை அரசாங்கம் இல்லாமல் யாரோ ஒரு தனியார் முதலாளியிடம் கொடுத்து விட்டால் அவரால் இந்த 37 லட்சம் பக்தர்களை ஒருங்கிணைத்து உலா காட்டிவிட முடியுமா என்பது அவர் எழுப்பும் கேள்வி. இந்த நிர்வாக செலவுகளையும் இந்த நிர்வாகத்தை எப்படி செய்வது என்பதற்கான ஆலோசனை கூட்ட செலவுகளையும் தான் அண்ணாமலை ரசீதுகளாக எடுத்து வைத்துக் கொண்டு ஏதோ இல்லாததை கண்டுபிடித்தது போல சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் குறிப்பிடும் வாதம். மேலும் அறநிலையத்துறையின் ஆலோசனை கூட்டங்கள் ஏதோ ஒரு சில அரசியல்வாதிகள் உட்கார்ந்து பேசுவதாக இல்லை. மாறாக அரசு அறநிலையத்துறைக்கென்று தனியாக சில ஆலோசகர்களை நியமித்திருக்கிறது. அந்த ஆலோசகர்களில் சுகிசிவமும் ஒருவர். மேலும் தமிழ்நாடறிந்த கல்வியாளர் கருமுத்து கண்ணனும் ஒருவர். தமிழ்நாடறிந்த ஆதீன கர்த்தர்களும் அதில் அங்கமாக இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற சமய தொண்டு ஆற்றுபவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்து ஒரு கூட்டத்திற்கு வரும் பொழுது அந்த கூட்டத்திற்கு ஒரு டீ காபி கூட வாங்கி கொடுக்க கூடாது என்பதுதான் அண்ணாமலை முன்வைக்கும் வாதமா? இந்த கூட்டத்திற்கான செலவுகளை அண்ணாமலை குறிப்பிட்டு பேசுகிறாரே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்திற்கு வராமல் வேறு ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்தால் அவர்களுடைய ஒரு நாள் மதிப்பு என்பது இதைவிட பன்மடங்கு அதிகம். குறிப்பாக கருமுத்து கண்ணன் தமிழ்நாடறிந்த கல்வியாளர். அவர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் ஏராளம். அப்படி இருந்தும் சமய தொண்டாற்றுவதற்காக இந்த குழுவிலே அங்கமாக அவர் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். இதுவெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறாரா என்பதுதான் பலரும் எழுப்பும் கேள்வி. நிறைவாக ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் சுகிசிவம். ஒரு நிர்வாக அமைப்பில் சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த சிக்கலை களைவதற்கு மக்கள் மன்றமும் நீதிமன்றமும் இருக்கின்றன. மாறாக அந்த நிர்வாக அமைப்பையே கலைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கூப்பாடு போட்டுக் கொண்டிருந்தால் இந்திய அரசு தவறு செய்கிறது என்பதற்காக இந்தியாவில் அரசே இருக்கக்கூடாது என்பது எவ்வளவு அபத்தமான வாதமோ அப்படியான வாதம்தான் அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று சொல்வதும். அறநிலையத்துறை இருக்கக்கூடாது என்று சொல்வதன் மூலமாக அந்த சொத்துக்களை எல்லாம் யாரோ ஒருவர் சுரண்டி கொடுப்பதற்காக இவர்கள் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுரண்டலை ஆதரிப்பவர்கள் தான் அறநிலையத்துறை வேண்டாம் என்று சொல்வார்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணாமலை சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு பதிலை பதிவு செய்திருக்கிறார். அண்ணாமலை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறநிலையத்துறை இருக்காது என்று குறிப்பிடுகிறார். அவர் ஆட்சிக்கு வருவதோ அல்லது அவரே முதலமைச்சராவதோ அவருடைய கனவுகள், அதில் தலையிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அத்தைக்கு மீசை முளைத்தால் அவள் சித்தப்பாவாகிவிடுவார், அந்த சித்தப்பாவின் மகள் தங்கையாகிவிடும், எப்படி நான் திருமணம் செய்வது என்று கேட்கும் கேள்விக்கும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று அவர்கள் சொல்வதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். சுகிசிவத்தின் கேள்விகளுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம்.